Good morning to everyone. 10th standard, first chapter, relations and functions. Introduction session la ipa nama paaka poradhu function. In the function ku another names la enna na mapping and transformation. So function a mapping nu solalam, transformation nu nama solalam. Okay, ipo rendu set eduthukuren, x and y abinga rendu set eduthukuren. Idha na arrow diagram la ungalku explain panna poren. Adukapra nama function ku definition ku varalam. ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கிறேன். நான் எம்டி செட் மீன்ஸ் அந்த செட்டுக்குள்ளே சம் எலமெண்ட்ஸ் இருக்கிறதாக அர்த்தம். ஓகே, ஏபிசி. இந்த எக்ஸுங்கிற ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேர் என்னன்னா டொமைன். இந்த ஒய்ங்கிற செகண்ட் செட்டுக்கு பேர் என்னன்னா கோடொமைன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் டொமைன் சொல்லுவோம், செகண்ட் செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் கோடொமைன் சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட என்னவாயிருக்கணும், மேப்பிங் ஆகிருக்கணும். அப்படி மேப்பிங் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்கும்னா, இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜஸ் இருக்கணும். தட் இஸ், தனித்தனியான எலமெண்ட்டோட மேப்பிங் ஆகிருக்கணும். அப்படி மேப்பிங் ஆகிட்டால் அந்த எலமெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன்னோட இமேஜ் யார் அப்படின்னா ஏ, டூவோட இமேஜ் யாருன்னா பி, த்ரீயோட இமேஜ் யாருன்னா சி. அப்படின்னா இதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜஸ் இருக்குது, யூனிக் இமேஜாக இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்கணும். சப்போஸ் சம்டைம்ஸ் இப்படி வந்திருக்கும், 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எக்ஸு, இது வந்து ஏ, பி, இது ஒய்ங்கிற கோடமைன். ஒன்னோட இமேஜ் ஏ, டூவோட இமேஜ் பி. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீக்கு இமேஜே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் இது என்னது, நாட் அ ஃபங்க்ஷன். அதாவது டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கணும், அந்த இமேஜஸும் யூனிக் இமேஜாக இருக்கணும். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், யூனிக் இமேஜ். எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, யூனிக் இமேஜஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இது எக்ஸுங்கிற செட்டு, இது ஒய்ங்கிற செட்டு. இங்கே வந்து 1, 2, 3. இங்கே வந்து ஏ, பி, சி இருக்குது. 1, அதுக்கு ரெண்டு இமேஜ். 2வோட இமேஜ் சி, 3வோட இமேஜும் சி. இப்படி இருந்ததுன்னா இதையும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், நாட் அ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஏன்னா 2ங்கிறதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது சி, 3க்கும் இமேஜ் சி. ஆனால் 1க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜஸ் வந்துடுது. அப்போது யூனிக் இமேஜுங்கிறது இல்லாமல் போயிடுது, சரிங்களா? ஸோ யூனிக் இமேஜாக இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இதை டிஃபைன் பண்ண போகிறோம். எஃப் சச் தேட், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் டென்ஸ் டு ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ரெண்டு நான் எம்டி செட்டுக்கு இடையில் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அன் இமேஜ். ஓகே, இந்த டொமைனுக்கு கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கணும். டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டும், எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப், இந்த ஃபங்க்ஷனோடைய டொமைன்னா யார், எக்ஸு. அதுக்கு யார் இருக்கணும், ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் அந்த இமேஜ் எப்படி இருக்கணும், த இமேஜ் இஸ் யூனிக், த இமேஜ் இஸ் யூனிக், யூனிக் இமேஜாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள், இது ஃபங்க்ஷன். ஏன்னா டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்குது. இது யார், நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் நாட் அ ஃபங்க்ஷன் சொன்னோம், டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லை, அதனால் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதே போல் டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜஸ் வந்துருச்சு, அப்போது இது என்னன்னு சொல்லிடும், நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லிடும். இப்போது நம்ம ரிலேஷன் பார்த்தோம் இல்லையா, ரிலேஷன்னா இப்போ ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்குவோம். இதை ரிலேஷன் எப்படி சொல்லுவோம், ரிலேஷன் இஸ் த சப்செட் ஆஃப் த கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம ரிலேஷனுக்கு டிஃபைன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு, இதில் 1, 2, 3 வரும். இங்கே ஏபின்னு இருக்குதுன்னு வச்சுப்போமே,
ஒன் ரிலேட்டட் டு ஏ, டூ ரிலேட்டட் டு பி, இதை ரிலேஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த டொமைன் ஆஃப் ரிலேஷன் என்னென்னு சொல்லுவோம், ஒன் டூன்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் ஃபங்க்ஷனில் டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன்னா எல்லா எலமெண்ட்டையும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்கணும், இந்த மாதிரி ரிலேட்டட் இல்லாமல் இருக்கக்கூடாது. இது ரிலேஷனாக வேணால் ரிலேஷனில் வேணால் அப்படி வரலாம், பட் ஃபங்க்ஷனில் அப்படி வரக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதில் உள்ள எல்லா எலமெண்ட்லேயும் ஒரு ரிலேஷன் இருக்கும். ஆனால் எல்லா ரிலேஷனையுமே நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? இப்போ இந்த ரிலேஷனை நம்ம என்ன சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பாயிண்ட்டை நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும், எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரு ரிலேஷன் சொல்லலாம். ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ், பட் ஆல் த ரிலேஷன்ஸ் ஆர் நீட் நாட் பி எ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.